हलो फ्रेंड्स वेलकम टू जयास किचन इन्नैक्कु नम्म इंद वीडियो ले एदै पत्ति पार्क्क पोरोम्ना कुबेरर पत्ति दांग पार्क्क पोरोम कुबेरर वंदु नम्म वीट्ल इरुक्क वेंडिय ओरु सिलंगु इदु इंद बोम्मा वंदु एल्लार वीट्लयुमे वेच्चिट्टिरुप्पांग ओरु सिलरुक्कु वंदु इदनुडैय अरुमै एल्लाम तेरियादु इंद कुबेरर वंदु वेच्चिरुंदोम्ना सेल्वम सेळिक्कुंग कुबेररुक्कु इंद मादिरि ओरु तट्टु वेच्चि पित्तलैल बेस्ट्ंग நமக்கு முடிஞ்ச நல்ல வசதி இருந்தால் நம்ம செம் இதில் கூட வச்சுக்கலாம் வெள்ளியில் கூட வச்சுக்கலாம். நான் பித்தளையில் தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பித்தளை தட்டு. இந்த மாதிரி பித்தளை தட்டில் வந்து குபேரர் வச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்ம காசு நம்மளால் முடிஞ்சது காசு போட்டுகிட்டே வந்தோம்னா நிறைய நம்ம வீட்டில் அதே மாதிரி இவருக்கு எவ்வளோ நம்ம காசு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் காசு சேருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குபேரர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி சில்லற காசு அவருக்கு நிரப்பி வைக்கணுங்க. குபேரர் வந்து நமக்கு தெரிய கதைகள்லாம் பார்த்துருப்போம். குபேரர் வந்து பெருமாளுடைய கல்யாணத்துக்கே பணத்தை வட்டிக்கு கொடுத்தவருங்க. குபேரர் அவ்வளோ செல்வ செல்வந்தரவர் அந்த காலத்தில். புராணத்துலலாம் சொல்லுவாங்க குபேரரை பற்றி குபேரன் போல் வாழ்ந்தான் குபேரன் மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் சொல்லுவாங்க அவன் குபேரன் மாதிரி வாழ்ந்தவன்ப்பா குபேரன் மாதிரி பல பேருக்கு காசு கொடுத்தவன் நிறைய பேரை வாழ வச்சான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது அதுதாங்க குபேரன் வந்து நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நிறைய பேருக்கு வந்து செல்வ செழிப்பு கொடுப்பாருங்க. அதே சமயம் குபேரரை வந்து இந்த மாதிரி காசு வச்சு நிரப்பி வடக்கு பார்த்து வைக்கணும். நம்ம பூஜை அறையில் போயிட்டோம்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்குல்ல அந்த மாதிரி வடக்கு பக்கம் வந்து இந்த முகத்தை வந்து இந்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்து வைக்கணுங்க. பார்த்து வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணும்போதில் இந்த மாதிரி காயின்ஸ் நம்ம விருப்பப்பட்ட அளவுக்கு நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா நிறைய காசு சேருங்க. இந்த காசில் நம்ம என்ன செய்யணும்னா நிறைய நிரம்பிச்சுன்னா இதுக்கு தேவையான பூஜை பொருள் ஏதாவது நம்ம தேவைன்னா பூஜை பொருள் வாங்கி வச்சுக்கலாங்க. காசுலாம் என்ன சேர்ந்து நிறைய சேர்ந்துட்டான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி காசு நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா அந்த கப்பு நிறைஞ்சிடும் தட்டு நிறைஞ்சிட போது என்ன பண்ணணும்னா இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணி இதுக்கு தேவையானது நம்ம ஏதாவது ஒரு பூஜைக்கு பூஜை ரூமுக்கு தேவையான பூஜை பொருள் வாங்கி வச்சுக்கலாங்க. குபேரன் வந்து வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு சாமி சிலங்க இது. இங்கே பாருங்கள் நான் எடுத்தே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் குபேரன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குகிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். பணம் மூட்டையை தூக்கி வச்சுட்டுருக்காரு பாருங்கள். இது இது பணம் மூட்டை. அவர் தலையில் பணம் மூட்டை வச்சுட்டுருக்காரு. குபேரர் பொம்மை எப்பயுமே வந்து சிரித்த மாதிரி தாங்க இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும். சிரிச்சுட்டே இருப்பார் குபேரர். குபேரர் வந்து அந்த காலத்தில் பெருமாள் வந்து கல்யாணம் நடக்கும்போது பணம் இல்லாமல் இருந்து தான் அந்த நேரத்தில் வந்து குபேரர் தான் அவருக்கு பணம் கொடுத்து திருமணத்துக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.